இந்த சந்தர்ப்பத்தில் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக வித்தியை சகல வித்தியைகளையும் ஆதரித்த திருவனந்தபுரம் மகாராணி மகாராஜா அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்பவும் பெருமையை கொடுக்கிறது. இது ரொம்ப விசேஷ தினமாக எண்ணுகிறேன். முதலாவது நான் கொஞ்சம் வயசு வந்தவனாக ஆயிட்டேன். ஆகையினால எதுவரையும் என்னால் முடிகிறதோ அதை பாக்கி பேரோடு ஒத்தாசி கொண்டு செய்கிறேன். அதை முன்பின் இருக்கிறது நீங்கள் ஆமோதித்து எல்லோரும் அனுசரிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மகாவித்யநாதர் அவர்களை பற்றி பேசி அவருடைய கண்ட்ரிபியூஷன் சாகித்யங்கள் என்னென்ன செய்திருக்கார், நமது கர்நாடக சங்கீதத்துக்கு சாஸ்வதமாக என்கிறதை சொல்லி அதில் உள்ளவற்றை எனக்கு தேர்ந்தவற்றை ஏதோ கொஞ்சம் சிறிது பாடி காமிக்கிறதாக உத்தேசம். முதலாவது டாக்டர் ராகவன் அவர்களை பற்றி நான் ஒன்றும் ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் ரெண்டு வார்த்தை சந்தர்ப்பத்தில் இப்போ சொல்லி ஆக வேண்டும். அவர் பெரிய மேதை, பால்யத்திலிருந்து மேதை, சமஸ்கிருதத்தில் பெரிய ஸ்காலர், நேரு மெமோரியல் ஃபெலோஷிப்பும் அவர் கொடுத்திருக்கிறார்கள். அது தவிர அந்த அகாடமியில் வருஷா வருஷம் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதுல ரொம்ப அழகாய் எதை எப்பொழுது எந்த சமயம் வைத்து எப்படி இப்படி செய்ய சொல்லணும், யார் யாரை பேச சொல்லணும், இதெல்லாம் செய்யறதுல ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப அழகாக செய்கிறார். அதோடு இந்த ஜெர்னல் இருக்கே அகாடமிக் ஜெர்னல், இந்த ஜெர்னல் போடுவது என்றால் சாமானியம் இல்லை. ரொம்ப லிட்டரரி ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்பவும் விசேஷமாக இதை செய்து ரொம்ப அழகாக செய்கிறார்கள். இன்னும் அப்பொழுதோ அவர் இன்னும் சமஸ்கிருதத்தில் ஒரு 100 புஸ்தகங்கள் இதுவரையும் போட்டிருப்பார். ஆகையினால அவருடைய மேதையை பற்றியும் ஒரு படிப்பை பற்றியும் ஒரு சங்கீதத்தில் நாட்டியம் நாடகம் சங்கீதம் எல்லாம் அவருக்கு தெரியும். சாஸ்திரங்கள் சகலமும் பார்த்துருக்கார். புத்தகங்கள்ல அதை கமெண்ட் பண்ணி எழுதியிருக்கிறார். அதனால இது இது நாம் ஜாஸ்தி சொன்னாலும் ரொம்ப ஜாஸ்தி சொல்றதாக நினைப்பீர்கள் அல்ல. எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், 100 மணி பேசலாம் அவரை பற்றி. அதனால இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கொஞ்சம் பாட முடியாகவோ ரெண்டு வார்த்தை பேச முடியாகவோ கிடைச்சது பற்றி நான் ரொம்பவும் பெருமைப்படுகிறேன். மகாவித்யாயர் அவர்களை பற்றி நான் நேரம் பார்த்து இல்லை, அநேகமாக இங்கே இருக்கிறவாள் ஒருத்தரும் பார்த்துருவோம் மாட்டான். இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கிறவா ஏதாவது ரொம்ப சொல்பம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காளோ என்னமோ, ராஜாஜி விட்டாலே பார்த்துருக்கலாம் என்று தான் சொல்லலாம். அவர் அந்த காலத்தில் சங்கீதத்தில் பிரேமை இருந்திருந்தால் அவரை பார்த்துருக்கலாம் அதுவும். அதனால் மகாவித்யாயர் அவர்கள் 1844 வருஷம் பிறந்தவர், 793 வருஷம் மறைந்தார். 49 வயது தான் இருந்திருக்கிறார்கள். போன செஞ்சுரியிலேயே ரொம்ப மேதாவிகள்லாம் ரொம்ப வயசு இல்லாத போட்டார். அது ஒரு பெரிய ஒரு நட்டம் அது. அவர்கள் 12 வயசுலேயே ராகம் பல்லவி எல்லாம் பாடினதாக கேள்வேன். ஏன் இப்ப நேரத்துக்கு இந்த குழந்தை மூலம் வாசிக்கிறத 10 வயசுல 11 வயசுல அவ பாடியிருக்கப்படாதா, மேஷா பாடியிருக்கலாம் இப்ப தோன்றது. எங்கள் சிமிழ் சுந்தர் பையன் ஒருத்தர், அவரும் என்னுடைய ஆத்ம குருவில் அவர் ஒருத்தர், அவரும் மகாவித்யாயர் வீட்டில் சொல்லிக்கொண்டவர். அவரும் 12 வயசுலேயே பாடினவர். ஒரு சமயம் எங்கள் ஊர் பக்கத்தில் சேங்காரபுரங்கிற ஊரில் பிஏ வரதாச்சாரியின் ஊரில் இருந்தவரை கச்சேரிக்கு சொல்லியிருந்தது. அவர் வரலை. கோவிந்த் சாஹிப் பிடிலும் தஞ்சாவூர் பக்கீர் மருதங்கம் அதில் அவர் வராசலாக இவர் கல்யாணத்துக்கு வரவுடனே சிவனிலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கார். ஓ, நம்ம சுந்தரத்தை கூப்பிட்டு பாட சொல்லாமல்னு அவரை பாட சொல்லிவிட்டான். ரொம்ப நல்லா பாடியதாக கேள்வேன். அப்படிலாம் பால்யத்திலேயே அப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வெகிச்சேரிங்கிற ஊர் தஞ்சாவூருக்கு சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லி பாக்கி சாகித்யங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கோ அதை பற்றி சொல்லுகிறேன். வெகிச்சேரி என்று தஞ்சாவூருக்கு சமீபத்தில் உள்ள ஊரில் பஞ்சநதியர் துரசாமியர்னு சொல்லுவார்கள். அவருக்கு 4 பிள்ளைகள். இவர் 3வது பிள்ளை. 2வது பிள்ளை ராமசுவாமி சிவன், தமிழில் மகாவித்வான். அவர் செய்திருக்கிற கீர்த்தனங்கள் எவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஒரு 1000 கீர்த்தனம் செய்திருப்பார் நினைக்கிறேன்.
தெலுங்கு சமஸ்கிருதம் தமிழ்ல மாறுவான். அவருக்குத்தான் மோனை சிங்கம் சங்கீத புலி என்கிறதாக ராமநாதபுரத்தில் டைட்டில் கொடுத்தது ராமசாமி சிவனுக்கு, மோனை சிங்கம் சங்கீத புலி அப்படின்னு. மகாவித்வாரவாளுக்கு 12 வயசுலேயே பாட வந்துவிட்டாலும் கூட ஆனையான அந்த ஊரில் பெரிய வித்வான், அவருடைய சாகித்யங்களை இப்போது வழங்குகின்றன. அவரிடத்தில் அபியாசம் செய்து பிறகு நேர் தியாகரி சிஷியர் நேர் சிஷியரான மனம்பு சாவுடி வெங்கட சுப்பிரிடத்தில் சில காலம் அபியாசம் பண்ணதாக சொல்லுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஒரு அபியாசம் பள்ளியிலும் குருங்கிற ஒரு பேருக்கவிழி இயற்கையாகவே பாடுறதுக்குன்னு பிறந்தவர்கள். அதுதான் உள்ள விசேஷம். பேருக்கு கொஞ்சம் அபியாசம் பண்ணுறதாக அவன் குருகுல்வாசம் பண்ணினார்கள். பாடுறதுக்குன்னு பிறந்தவர்கள். கந்தர்வ காலம்னு சொல்லுவார்கள். கந்தர்வனே பூலோகத்தில் அவதரித்து பாடினதாக சொல்லலாம், அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவரை பற்றி இப்போ நான் எப்படி சொல்லுகிறேன், எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், நான் பால்ய வயசுலேருந்து வித்வான்கள் கேட்டவர்கள் எல்லோரும் அவரை பற்றி சாகியமாக ரொம்ப சொல்லியிருக்கார்கள், பாடியும் காமிச்சிருக்கிறார்கள். இப்படி தான் மாவட்டத்தில் பாடுவார், இல்லை வித்வான்கள்லாம் பாடி காமிச்சிருக்கார்கள். அது எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் நல்லா மனசுக்கு விழுந்திருக்கு. ஆனால் அவள் சாரீரத்தை பற்றி சொல்கிற போது பேனாப்பட்டியம்பா அதுவும்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது என்ன மாதிரி இருந்திருக்கும், எப்படி தான் இருந்திருக்கோம்னு இப்பொழுது நமக்கு ஒரு கன்செப்ஷனே வெல்ல முடியல, ஒரு அதை நினைத்து பார்க்கவே முடியல. அப்படி உள்ள சாரீரமாக சொல்லுகிறார்கள். அது எப்படி இருந்திருக்கோம்னு நம்ம மனசிலால் நினைக்கிறதுக்கு முடியல. அவர்கள் தான் முதல் முதல் இந்த வாத்தாபி கீர்த்தனத்தை கொஞ்சம் காலத்தை தள்ளி இவ்வளோ சங்கீதிகளை சேர்த்து இந்த மாதிரி பாடி செட்டை பண்ணி இருக்கிறார்கள். எப்படி இருக்கு பார்க்கும்போது இப்பொழுதும் வந்து பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சுபாவம் 12 வயசுலேயும் இருந்து கடைசியில் மகாவித்யாஜர்னு அவருக்கு பேர் வந்தது. கள்ளக்குறிச்சியில் நம்ம திருவாரூர் பொள்ளாரசனுடைய பிரான்ச் அங்கே ஒன்று இருக்குது. சுப்பிரமணிய தேசிகர்ன்றவர் அங்கே சின்ன வைத்தி பெரிய வைத்தி இப்படி அநேகம் பெரிய வித்வாங்கள் இருக்கிற சதஸில் இவரும் பாடியதில் அவளுக்கு பொள்ளாரசனைக்கு ரொம்ப திருப்தி உண்டாகி, நீங்கள் சின்ன வைத்தி ஆகிட்டது அவருக்கு பெரிய வைத்தி பேராகிட்டது, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் விருது என்ன கொடுக்கறதுன்னு கேட்டபோது பெரிய வேத்தியே மகால் கொடுக்கலாம் மகத்துன்னு கொடுக்கலாம் என்று சொன்னாராம். ஆகையினால மகாவித்யாயருங்கிற பேராயிட்டது. இந்த பேர் இப்போதைக்கு அழியிற பேரா இல்லை. தலைமுறை இப்படியே தான் வெயிச்சேரி வைத்தியலாருனா தெரியாது, கொடுத்துருக்கோம் இப்போ திருவியார் வைத்தியலாருனா தெரியாது, மகாவித்யாயருனா தான் தெரியும். அப்படி அவருக்கு பேர் ஆயிட்டது. ஆவார் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சலனை திருவிழாங்க பிரணார்த்தீர சுவாமி சலனை தெருவில் திருவியாரத்திலே வந்து அவர்கள் தங்கிவிட்டார்கள். அப்புறம் அவர்கள் அநேக சமஸ்தானங்கள் திருவனந்தபுரத்துக்கு 3 தடவை 4 தடவை வந்திருக்கிறார்கள். அங்கே 10 நாள் 20 நாள் 1 மாதம் ஆயுள் திருநாள் காலத்தில் தங்க சொல்லி அவளுக்கு ஓழுங்கிற சம்மானம் எவ்வளோ இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அதனால் தெரியறது எல்லா சமஸ்தானத்துக்கும் போயிருக்கார்கள். மைசூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மித்திர ஜமீன்தார்கள் வெங்கடகிரி ஒன்றும் பாக்கி கிடையாது, அவள் போகாத இடம் இல்லை. இப்படி அவர்கள் அவ்வளோ சேதம் வந்தவர்களாகவும் அவ்வளோ யோகி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஒன்றுமில்லை. இப்பொழுது ஒரு சிம்மநந்தனங்கிற தாளத்தில் அவள் சாகித்யம் பண்ணியிருக்கா, பள்ளியம் பண்ணியிருக்கா, தில்லானாவும் முன்னிருக்கா. அப்போவே இந்த தாளத்தில் இவ்வளோ அவள்லாம் மெனக்கிட்டு இருக்காள்னா அது இப்போ நாம் மட்டும் மெனக்கிறதுக்கு இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்கு காலம், அதெல்லாம் போய் சிரமப்படுறதுக்கு இல்லை. அவள் அப்போவே மெனக்கிட்டு இருக்கா. மெனக்கிட்டால் எப்படி சௌக்கியமாக பரம சௌக்கியமாக பாட முடியாத தினத்தில் செய்திருக்கிறார்கள். சங்கீதமாக தான் இருக்கும். இப்பொழுது அவர் ராமசாமி சிவன் கூட அநேக கீர்த்தனங்கள் செய்திருப்பதில் அந்த 108 தாளம்னு தேசிய தாளம் நான் சொல்லுகிறோம், ஆனால் 200 தாளம் வரலையும் இருக்கும். அதற்கு அவர் அங்கே 2 வரியில் செய்யுள் பண்ணியிருக்கிறார். அது அதாவது துருதாதி தாளங்கள்னு பிரித்து, லகுவாதி தாளங்கள், குருவாதி தாளங்கள், புருஷாதி தாளங்கள் என்கிறதாக பிரித்து ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அது இன்னும் அச்சுக்கு வரல, கை விஷ கை அது வரும் காலக்கட்டமே வரலாம். அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாஷை தமிழில். இப்படிலாம் அவர் செய்திருக்கார்கள். பெரிய புராண கீர்த்தனங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். மாவட்டத்தினர் பற்றி பேசும்பொழுது ராமசாமி சிவனை பற்றி பேசாத முடியாது, அது கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் இருவரும் விலை பிரியாமையே இருந்து கொண்டு இவர் ராமசாமி சிவன் தான் தம்பூர் மீட்டுறது கூட. இப்படியே இருந்ததுனால அவர் ரெண்டு பேரும் விலை பிரியாமல் பிரியாமலே இருந்ததுனால ராமசாமி சிவனை பற்றி பேசினா மாவட்டத்தினர் பற்றியும் சொல்ல முடியாது, இவரை பற்றி பேசினா அவரை பற்றியும் சொல்ல முடியாது. இப்படி தான் அவர்கிட்ட இருந்துருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். அண்ணன் தம்பிகள் அப்படியாவா இருந்து லோகம் முச்சோடும் வியாபம் பண்ணி போராடங்கள்லாம் திக்விஜயம், போராடங்கள்லாம் ஜெயம் இப்படி செய்து ஆகாக்காரம் பண்ணியிருக்கிறார்கள்.